ஹலோ யூவர்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஒரு ப்ராஃபிட்டபுளான இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். மற்ற இண்டிகேட்டர்லாம் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்டு இல்லாட்டி 15 மினிட்ஸ் சார்ட்னா அது மாறுபடும். ஆனால் இந்த இண்டிகேட்டர் வந்து எந்த மாதிரி சார்ட் போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாது. வாங்க பார்க்கலாம் அந்த இண்டிகேட்டர் என்னான்னு. tradingview.com-ல சர்ச் பாரில் போயிட்டு இண்டிகேட்டர் சர்ச் பார்த்து பாருங்கள். அதில் சப்ளை அண்ட் டிமாண்ட் விசிபிள் ரேஞ்ச் லக்ஸ் அல்கோ அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்போவுமே நார்மலாக உள்ள ஆர்எஸ்ஐ மட்டும், ஆர்எஸ்ஐயில் வந்து செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கலாம். நமக்கு 50 மட்டும்தான் தேவை, அப்பர் பேண்டு தேவையில்லை, அதே மாதிரி லோவர் பேண்டு தேவையில்லை. 50 மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த சென்டரில் இருந்து 50 50 50. இப்போ வந்துட்டு அது இண்டிகேட்டரோட ரெண்டே இதாக இருக்கும். மேலே வந்து சப்ளை ஜோன், கீழே இருக்கிறது இந்த ஆரஞ்சு கலருக்கு பாருங்கள், இது டிமாண்ட் ஜோன். இப்போ எந்த எப்போ வந்து டிமாண்ட் ஜோனில் டச் பண்ணுதோ அதுக்கப்புறம் மேலே பை சைடு போகும். ஆனால் அது உடனே நம்ம ட்ரேட் எடுத்துடக்கூடாது, சில டைம் அதுக்கு கீழேயும் போகலாம் பிரேக் பண்ணி. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் 50க்கு மேலே வரும்போது நம்ம பை எடுக்கணும். அதே டைமில் செல் எடுக்கணும்னா இங்கே போயிட்டு ஆர்எஸ்ஐ வந்து 50 கீழே வந்தால் மட்டும்தான் செல் எடுக்கணும், அதுக்கு இடத்துல எடுக்கக்கூடாது. பாருங்கள், அப்படி ட்ரேட் எடுத்தோம்னா இது வந்து இப்போ இன்றைக்கி அதை பார்க்கும்போது தான் கரெக்டாக வரும். நேற்று அது வந்து மாறும், மாறுபடும். பாருங்கள், இப்போ மாறுது, பாருங்க முடியும், மாற்றும் போது மாறுது. நேற்று வந்து இங்கே தான் இருந்திருக்குது, சப்ளை ஜோன் இந்த இடத்துல இருந்திருக்குது, இப்போ இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கு. இது மாறும்போது மாறும். அதே டைம் பாருங்கள், நாளைக்கு இங்கே சப்ளை ஜோன், நேற்று வந்து சப்ளை ஜோன் இந்த இடத்துல இருந்திருக்கு. பாருங்கள், இங்கேருந்து ஆர்எஸ்ஐ கீழே 50 கீழே வரும்போது செல்லு. அதே அதுக்கு மொத்த நாள் இங்கே டிமாண்ட் ஜோனில் இருக்குது, ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு மேலே வருது. அப்போ வந்து நம்ம பை சைடு போனோம்னா இந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். இங்கே அதேமாரி தான் இந்த இடத்துல வந்துட்டு கீழே சப்ளை ஜோனுக்கு வந்துருச்சு, டிமாண்ட் ஜோனுக்கு வந்துருச்சு. வந்துட்டு ஆர்எஸ்ஐ 50 தாண்டி போகும்போது அடுத்த நாள் பை பண்ணிங்கன்னா நல்ல மூமெண்ட் வந்துருக்கும். இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கும்போது இந்த ஆர்எஸ்ஐ தாண்டணுன்னு அந்த கேண்டில் வச்சு ட்ரேட் எடுத்துட்டு அந்த கேண்டில் கீழேயே ஸ்டாப்லஸ் வச்சா போதும். பெரிய கேண்டெலாம் வந்துச்சுன்னா தவிர தர்றது நல்லது, ஏன்னா ஸ்டாப்லஸ் அதிகமாக இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க, ட்ரேட் எடுக்கலாம் பண்ணிடுங்க. பேங்க் நிஃப்டிலையும் பார்க்கலாம், பாருங்கள் அதேமாரி தான். இங்கே டிமாண்ட் ஜோன் இருந்து மேலே வரும்போது ஆர்எஸ்ஐ தாண்டிச்சுன்னா பை சைடு போயிருக்கு. இந்த கேண்டில் வந்து நல்லா பெரிய கேண்டில் வந்துருக்குது, இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்புறம் மேலே போய் சப்ளை ஜோனுக்கு போனோன்னே ஆர்எஸ்ஐ இந்த இடத்துல போயிட்டு திரும்ப வருது, ஆனால் ஆர்எஸ்ஐ கீழே வரல. இந்த இடத்துல மட்டும்தான் கீழே வந்திருக்குது. அதே மாதிரி இங்கே செல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். திரும்ப வந்து கீழே டிமாண்ட் ஜோன் வந்துருச்சு, வந்துட்டு திரும்ப மேலே வந்து இந்த இடத்துல போகுது, இந்த கேண்டில் தான் மேலே. இதுக்கு ப்ராஃபிட், இதை பிரேக் பண்ணும்போது ட்ரேட் எடுத்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் வந்துருக்கும். அப்புறம் இங்கே போனோடனே செல் அடிக்கக்கூடாது. பாருங்கள், ஆர்எஸ்ஐ எப்போ இதை பிரேக் பண்ணி வருதோ அப்போ தான் செல் எடுக்கணும். இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்குது, ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ மூமெண்ட் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் சரியான மூமெண்ட் கொடுத்தது பேங்க் நிஃப்டி. பாருங்கள், இன்றைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல டிமாண்ட் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஓப்பன் ஆகிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் கேப்புக்குள்ள ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஆர்எஸ்ஐக்கு மேலே 50க்கு மேலே வந்துருச்சு. இங்கே பை பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வரைக்கும் போகும். இப்போ இந்த சப்ளை ஜோன்கிட்ட வந்து நிற்கிது. இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதுக்கு கீழே 50 கீழே பிரேக் ஆகிருந்துச்சுன்னா ஒரு கேண்டில் பார்த்துட்டு அது கீழே சேல் பண்ணும். இதான் இந்த முதல்ல ப்ரேப்பர் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா லைவில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர் எடுத்து நான் போடுவேன். இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.